மீனோட தேனு திப்பிலி கலந்து சாப்பிடக்கூடாது, இல்ல திப்பிலியோட மீனு தேனு கலந்து சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா தேனோட மீனையும் திப்பிலையும் கலந்து சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இது உயிருக்கே உழ வச்சிருன்னு சொல்றாங்க. எந்தெந்த சாப்பாடோட எந்தெந்த சாப்பாடு சேர்ந்து சாப்பிடணும்னு தெரியதும் இல்லை. கண்டத போனதெல்லாம் இருக்கும், ஒரு கட்டு கட்டிடுறது, அதுக்கப்புறம் வாமிட் எடுத்துட்டு கிடக்குறது. இந்த பழங்களை சாப்பிட்ட உடனே டீயோ பாலோ காப்பியோ பால் போட்டு குடிச்சிங்கன்னா அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், இறைப்பை கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அல்சர் வரும். புரிஞ்சிங்களா? ஒன்று மோர் குடிச்சிட்டு அமைதியாக தரணும், இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா மோர் சாப்பிடக்கூடாது, ரெண்டும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா வாயில புண்கள் ஏற்படும். வணக்க நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நேர்களே, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த சாப்பாடோட எந்தெந்த சாப்பாடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது, அதாவது எந்தெந்த உணவோட எந்தெந்த உணவுகள் சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்றத பார்க்கலாம். என்ன பண்ண தெரியுமா, வாழை இலையை வச்சு அஞ்சு மூணு அடுக்க வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆறு சுவை உணவுன்னுவாங்க. இன்னைக்கு ஆறு சுவை உணவு யாருமே போறதில்ல. எந்தெந்த சாப்பாடோட எந்தெந்த சாப்பாடு சேர்ந்து சாப்பிடணும்னு தெரியதும் இல்லை. கண்டத போனதெல்லாம் இருக்கும், ஒரு கட்டு கட்டிடுறது, அதுக்கப்புறம் வாமிட் எடுத்துட்டு கிடக்குறது. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, உடலுக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிட்டாதான் உடலை ஏத்துக்கும், இல்லைனாக்கா வெளியே தலைதான் பார்க்கும். புரிஞ்சுங்களா? அதனால எந்தெந்த உணவோட எந்தெந்த உணவுகள் சாப்பிட கூடாது, இது சாப்பிட்டாக்க ஃபுட் பாய்சனா மாறும் அப்படின்றத இந்த பதிவுல நாம பார்க்கலாம். மீன் இருக்குல்ல, இந்த மீனோட முள்ளங்கி கூட்டா இருக்கட்டும், முள்ளங்கி பொரியா இருக்கட்டும், முள்ளங்கி சாரா இருக்கட்டும், முள்ளங்கி சாம்பாரா இருக்கட்டும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அது உடலுக்கு ஒத்துக்காது. அடுத்தது தேனோட நெய்யே சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒரு சில நெய் சாதம் சாப்பிடுவாங்க, நெய் சாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க, இது உடலுக்கு ஒத்துக்காது, உடல்ல பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பசலக்கீரை, இந்த பசலக்கீரையோட சேர்த்து எள் கலந்து சாப்பிடக்கூடாது. பசலக்கீரை சாம்பார் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மட்டும் சாப்பிடணும். அன்னைக்கு எள்ளு உருண்டை சாப்பிட்டேன், எள்ளு துவையல் சாப்பிட்டேன், இல்லை எள்ளு சூப்பு நிறைய கீரையெல்லாம் போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் பசலக்கீரையோட எள்ளு சாப்பிடாதீங்க, சரிங்களா? அடுத்தது திப்பிலி இருக்குல்ல, திப்பிலி இதோட மீனும் தேனும் கலந்து சாப்பிடக்கூடாது, இது உயிருக்கே ஆபத்துன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்றது நல்லா புரியுதா? என்ன சொல்றாருன்னா இது உயிருக்கே ஆபத்தான விஷயம்ன்றாங்க. எதோட சேர்த்து சேர்த்து சாப்பிடக்கூடாது தெரியுமா, மீனோட தேனு திப்பிலி கலந்து சாப்பிடக்கூடாது, இல்ல திப்பிலியோட மீனு தேனு கலந்து சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா தேனோட மீனையும் திப்பிலையும் கலந்து சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இது உயிருக்கே உழ வச்சிருன்னு சொல்றாங்க. கிடைக்குதேன்னு கண்டத மூடெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும்னு ஒரு வழிமுறை இருக்கு, சரிங்களா? புரியுதுல? அடுத்தது துளசி இருக்குல்ல, இந்த துளசியோட பாலை சேர்த்து சாப்பிடக்கூடாது. சரி தம்பி, இந்த துளசியோட பாலை சேர்த்து சாப்பிட்டாக்க என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க. என்னென்ன நடக்குன்னு சொல்றேன். நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க துளசியோட பாலை கலந்து சாப்பிட்டா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும், நுரையீரல்ல கெட்ட சளி அதிகமாக உருவாயிரும், வெளியேற்றதான் உருவாகுது, அதை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரித்திங் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அதனால நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க குறிப்பா துளசியும் பாலும் சேர்ந்து எடுக்காதீங்க, அப்படி எடுக்கிறதா ஒரு மணி நேரம் கேப் விட்டு எடுக்கலாம். புரிஞ்சுங்களா? அடுத்தது தேனோட ஒயினையோ இல்ல இனிப்பான உணவுகளையோ கலந்து சாப்பிடக்கூடாது. என்ன தம்பி இது புது டெண்டர் பேசுங்க, ஒரு புது மாடலா இருக்கே அப்படின்னு, இதுதாங்க உண்மை. தேனே ஒரு இனிப்பு, அது மருத்துவ குணம் உள்ளது, அதை சாப்பிட்டு நான் ஒயின் குடிக்கிறேன், சாராயம் குடிக்கிறேன், பீர் குடிக்கிறேன், பிராந்தி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதோட சேர்த்து ஸ்வீட் எல்லாம் ஒரு கட்டு கட்டினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது நுரையீரல் சம்பந்தமான சுவாச கோளாறுகள் ஏற்படும், அதை ஞாபகத்தில் வச்சுக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முருங்கை, முருங்கை காயா இருக்கட்டும், இல்ல முருங்கை கீரையா இருக்கட்டும், இது சாப்பிடும் போதா இருக்கட்டும், இல்ல முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி கூட்டு இது சாப்பிடும் போதா இருக்கட்டும், இல்ல பூண்டு துவையல் அவியல் இது சாப்பிடும் போதா இருக்கட்டும், இதை சாப்பிட்ட உடனே நீங்க பால் சாப்பிடக்கூடாது. டீயா இருக்கட்டும், காபியா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், அது மாதிரி உணவு எடுக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படும், அலர்ஜி ஏற்படும், சொறி சிரங்கு பட சோரேசிஸ் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நிறைய பேருக்கு தோல் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அலர்ஜி வரும், படைத்து வரும், சொறி சிறங்கு வரும். காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை இல்ல முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பால் சாப்பிட்டுருவாங்க. பால்னா எப்படி, டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில பாலான உணவுகளை சேர்த்துருவாங்க. அப்போ சர்ம சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதான் செய்யும். முள்ளங்கி சாம்பார் சாப்பிடுவாங்க இல்ல முள்ளங்கி துவையல் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு பால் சாப்பிடுவாங்க, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். புரிஞ்சுங்களா? அதனால அது மாதிரியான சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விட்டமின் சி அதிகமா உள்ள பொருள்கள் என்னென்ன அப்படின்னா, எலுமிச்சு பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை இதெல்லாம் இருக்குல்ல, சாத்துக்குடி, பைனாப்பிள் இதெல்லாம் சொல்லிட்டு போலாம். இதெல்லாம் விட்டமின் சி அதிகமா இருக்கு. இந்த பழங்களை சாப்பிட்ட உடனே டீயோ பாலோ காப்பியோ பால் போட்டு குடிச்சிங்கன்னா அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், இரைப்பை கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அல்சர் வரும். புரிஞ்சிங்களா? குடல்ல தொற்றுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால விட்டமின் சி அதிகமா உள்ள உணவுகள் எடுத்துட்டு டீ பால் காபி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அஜீர்ணம் சம்பந்தமான, இரைப்பை நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வருங்க. அடுத்தது மோறு வாழைப்பழம் ரெண்டுமே ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒன்னு மோர் குடிச்சிட்டு அமைதியா இருந்துடணும், இல்ல வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா மோர் சாப்பிடக்கூடாது. ரெண்டும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா வாயில புண்கள் ஏற்படும், உடல்ல தோஷம் உண்டாகும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உடல்ல இருக்கிற உடல்ல தோஷம் உண்டாகிச்சுன்னா பல பிரச்சனைகள் உருவாகும். உடல்ல தோஷம் இல்லாம இருக்கும் அப்படின்னா மோர் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடாதீங்க, இல்ல வாழைப்பழத்து மோரையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெய் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா விளக்கெண்ணில சமைக்கும் போது விளக்கெண்ணெய் ஊத்துவாங்க. எந்த எண்ணெய் இல்லை அப்படின்ற போது விளக்கெண்ணெய் ஊத்தி மட்டன் சிக்கன் செய்யும் போது இஞ்சி போட்டு போடுவாங்க, அது மாதிரி செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்றாங்க. விளக்கெண்ணில இஞ்சியை சேர்த்துனீங்க அப்படின்னு சொன்னா செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா உடல்ல ஏற்படும். அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியா செரிமானம் ஆகணும்னா நமக்கு எல்லா நோயும் வரும். கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, தலை வலிக்குது, ஜீரணமாகல, மோஷன் போல, யூரின் போல, வயிறு வலிக்குது, அடிவயிறு வலிக்குது, பின்னாடி முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்ற எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். மூச்சு விட முடியல, ஆற்றாண்ட வலிக்குது, கல்லீரலாண்ட வலிக்குது, கிட்னியாண்ட வலிக்குது, எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். அதனால விளக்கெண்ணெயில நீங்க சமைக்கும் போது இஞ்சியே சேர்த்தாம சமைக்கிறது ரொம்ப நல்லது. புரிஞ்சுங்களா? அதனால எந்தெந்த சாப்பாட்டோட எந்தெந்த சாப்பாடை சேர்த்தக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்த்துருக்கோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த காலத்துல என்ன எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரியல, இதுக்கு கிளாஸே ஆரம்பிக்கலாம் போலக்குது. இது இது இப்படி இப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னா சொல்லி கொடுக்கணும், சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி. அது மாதிரி கூட வந்தாலே வந்துடும், சொல்ல முடியாது எப்படி உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், நம் உயிர் வாழ எப்படி உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வந்தாலே வந்துடலாம். சரி நம்பிக்கை, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவுல உங்க அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ரவிதாஸ். நன்றி, வணக்கம்.